நாங்கள் ஒரு புது பைக் கொண்டு ஆரம்பிப்போம். பைக்கிற பேர் வந்து டைனோ. பைக் கம்பெனி வந்து டைனோ இனோவேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அண்டு கம்பெனி கொழும்புலேயே இருக்குது. இப்போ அதை வந்து நாங்கள் மார்க்கெட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வந்து இன்வென்டிவ் ஆட்டோமொபைல் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி தான் பைக் அந்த கம்பெனி தான் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கொண்டிருக்கு. பைக் வந்து சாதிச்சுக்கணும்னா தான் பைக் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 125cc இஎஃப்ஐ இன்ஜின். இஎஃப்ஐன்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அண்ட் சொன்னால் காப்ரேட் இல்லாமல் இன்ஜெக்ஷன் மாடலில் மற்ற வந்து இது வந்து முழுக்க முழுக்க அசம்பிள் பண்ணுறது இலங்கை. இன்ஜின் மட்டும்தான் வழியில் இருந்து வருது. அசம்பிள் பண்ணுற முழுக்க இலங்கையில் தான் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி சர்வீஸ் பார்ட் சேல்ஸ் மூன்றுக்கும் இலங்கை ஃபுல்லாக நெட்ஒர்க் இருக்காங்க அதுக்கு. மற்ற இந்த இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து ஒரு ஃபீச்சர்ஸ்ன்றதுக்கு வந்து ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம், மெக்கானிக்கல் ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பிரேக் பிடிச்சாலும் பைக் வந்து வளர்க்குறத சில்லு வந்து வளர்க்குற தன்மை இருக்காது. மற்ற வந்து இதில் வந்து டயர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடிய பிரட்டுற தன்மையும் குறைவாக இருக்குது. மற்ற வந்து இதுக்கு வந்து பைக் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து இதில் பண்ணால் வகையான பார்ட்ஸ் வந்து நாங்கள் இலங்கையில் அசம்பிள் பண்ணிட்டு இந்த பைக் வந்து ஃபுல்லாக செய்கிறது. நான் சொன்னால் 14 சொன்னால் லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணுறது சைட் கவர் 2, மற்ற வந்து ரியர் கிராப் ஹேண்டில். ரியர் கிராப் ஹேண்டில்னு சொன்னால் பின்னுக்கு பிடிக்கிற ஹேண்டில். மற்ற வந்து பின் ரியர் மஃப்ளர் வந்து சீட் அடிக்கிறோம், மற்ற டயர் அடிக்கிறோம். பின் மக்கார்ட், மெயின் ஸ்டாண்ட், சைட் ஸ்டாண்ட், முன் டயர், முன் மக்கார்ட், ஹேண்டில், பேட்ரி. இதில் இருக்க 14 பொருட்களும் வந்து இதை லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். மற்ற வந்து சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். வெயிட் வந்து சொன்னால் நார்மலாக வெயிட் வந்து 110 கிலோகிராம். மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 85 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். மற்ற வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 150 மில்லிமீட்டர். இந்த ஃபீச்சர்ஸ் எழுதியில் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ இலங்கையில் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்காக போய்கொண்டிருக்கு இந்த பைக். விலை வந்து 499,950 ரூபா. அதை வந்து இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் இந்த பைக் கூடுதலாக விற்பனை ஆயிருக்கு. 3 மாதத்தில் 60-70 பைக்குக்கு மேலே போயிருக்கு ஜாழ்ப்பாணம். இந்த விலை வந்து 499,950 ரூபா. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் புரும்ப வரும் இருக்குது. அது லீசிங் எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த விலையிலேருந்து 30% நீங்கள் லீசிங் கம்பெனியும் கட்ட வேண்டிய வரும். சொன்னால் 1,50,000 ரூபா கட்ட வேண்டிய வரும். கட்டினா நீங்கள் எத்தனை வருஷம் போகிறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ரெண்டல் பிரித்து தரும். அதில் அப்போ தான் காட்டின 14 பார்ட்ஸும் இலங்கையில் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். மற்ற இன்ஜினும் செசியும் வந்து ஃபாரின். மற்றது ஃபுல்லாக இலங்கையில் ஃபுல்லாக பைக் ஃபுல்லாக அசம்பிள் ஃபுல்லாக இதாங்க, மேனுஃபேக்சர் அசம்பிள் ஃபுல்லாக இதாங்க. இன்ஜினும் செசியும் மட்டும் வழியிலேருந்து ஃபாரின்லேருந்து வரும். புக்கில் வந்து ஸ்ரீலங்கா ப்ரொடக்ட்ன்ட்டு தான் பெறும், மேடின் ஸ்ரீலங்கா தான். மக்கள் ஆதரவு நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. போதுமான ஆதரவு மற்ற என்கொயரிஸ் எங்களுக்கும் கூட வந்துருக்கு, வந்து பார்க்கணும். இப்போ ஸ்ரீலங்கன் தயாரி ப்ரொடக்ட்ன்றேக்க கொஞ்சம் விரும்பி பார்க்கணும் சார். பெட்ரோல் பிடைகள் ஆகும், பயங்கள் ஆகும். என்ன சொன்னால் 40-45 கிலோமீட்டர் வேலை செய்யும் 1 லிட்டருக்கு. மற்ற வந்து எங்கள்கிட்ட பார்க்க சொன்னீங்கன்னா ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. மற்ற வந்து வாரண்டி இருக்குது 2 வருஷம், எல்லாம் 30,000 கிலோமீட்டர் வாரண்டி இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா வந்து சொன்னீங்கன்னா ஹேண்டில் ப்ராடக்ட்ன்ற இதுவாண்ட் அறிமுகப்படுது. அதாவது சொன்னால் இப்போ சில வேலை பைக்கில் அங்கேயும் ஆக்சிடென்ட் தட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து ஹேண்டிலுக்கும் அங்கே ஓடிக்கொண்டு போட்ட கையுக்கும் சேதம் பெறாமல் இருக்க தான் இந்த ஹேண்டில் ப்ராடக்டை வந்து புதுசாக போட்டிருக்கு.